அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் இல்லாமல் பச்சை பட்டாணி வச்சு சுவையான குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அங்கே பார்த்துக்கோங்க. காஞ்ச பச்சை பட்டாணி தான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறதுனால ஒரு 8 மணி நேரமாவது அது ஊறணும். நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அந்த பச்சை பட்டாணியை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு அந்த பச்சை பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல வந்து 1 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்து வேக விடுங்க. 4-5 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக்கரில் விடலாம். அது ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கும். நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதுனால குழம்போட திக்னஸ்க்காக இந்த பொருட்கள்லாம் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம். அப்புறம் 1 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து துண்டு துண்டாக நறுக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு வர மாதிரி இஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து 6 குட்டி தக்காளியாக இருந்தால் 6 தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி அதிலே போட்டு வதக்கி எடுக்கணும். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி இருந்தால் போதும். நான் 4 தக்காளி யூஸ் பண்ணேன். ஸோ குட்டியாக இருக்குது. 6 தக்காளி போட்டு நல்லா அதையும் வந்து மசிகிற மாதிரி வர வரைக்கும் வேக விடணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறோம். அப்போ தான் குழம்போட திக்னஸ் வந்து கரெக்டாக வரும். அடுத்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 சின்ன துண்டு பட்டை போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை போடலாம். இது கூடவே 3 கிராம்பு 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து போட்டுக்கலாம். இது போட்டால் வந்து குழம்பே நல்லா வாசனையாக வரும். இது எல்லாத்தையும் வந்து பொரிய விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்க்குறோம். ஜீரகமும் பொரிய விடணும். ஜீரகம்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து 1 கொதி வர அளவுக்கு குக் பண்ணணும். இது வெளியில் தெரிக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணலாம். 1 கொதி வந்த பிறகு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் கறிமசால் தூள் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வீட்டிலே குழம்பு கறி குழம்புலாம் வைக்கும் போது யூஸ் பண்ணுற வீட்டிலே அரைச்ச மசாலா தூள். கறிமசால் தூள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்ச பட்டாணி அந்த தண்ணியோடையே வந்து இந்த குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி வேக வைக்கும் போது ஏற்கனவே உப்பு போட்டதுனால வந்து குழம்புல இந்த டைமில் வந்து உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரீச் ஆன பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து மல்லி இலைகளை வந்து பொடி பொடியாக நறுக்கி மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி வச்சு ஒரு சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு அல்லது பூரிக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணலாம். புலாவ் இல்லை ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் இந்த பச்சை பட்டாணி குழம்பை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.